இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சுவாமியே ஷரணம் ஐயப்பா இன்றைக்கி நம்ம பார்க்குறது தொடர்ந்து நம்ம இந்த சீரிஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓ ஓராவது வருஷம் வந்து புத்தாண்டு வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கு வந்து எளிமையான முறையில் எப்படி எப்படி வழிபாடுகள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொகுத்து பார்த்துட்டு வரோம் இதை நம்ம எந்த அடிப்படையில் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் இது கேதுக்கள் பயிற்சியை பொறுத்தும் அதே மாதிரி சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பொறுத்தும் குரு பகவானோட பயிற்சியை பொறுத்தும் நம்ம இதை வந்து ஒரு தொகுப்பாக நம்ம பண்ணியிருக்கோம் இதில் இந்த வழிபாடுகளை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இதோட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய உங்களுக்கு பிடித்த உங்களுடைய குல அதாவது உங்களுக்கு குலத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் இருந்தாலும் சரி இது இல்லைன்னா குடும்ப ஜோதிடராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உள்ள யோகங்கள் அவயோகங்களையும் பார்த்து அது நவகிரக அரசர்களுக்கு சில வழிபாடுகள் உண்டு அந்த வழிபாடுகளையும் நீங்க பண்ணிட்டு இதோட சேர்த்து இந்த நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளையும் நீங்க செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் பார்க்கும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வருடம்ங்க ஏன்னா இப்போ நீங்கள் ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும்ங்க அதே போல் சனீஸ்வர பகவானோட இதாக இருக்கட்டும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியாக இருக்கட்டும் இதில் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியது வந்து ராகு பகவான் கொடுப்பாருங்கிறதுல தின்னமான இதே அப்போ இதில் பாசிட்டிவான விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம் இப்போ இந்த பாசிட்டிவான விஷயம்னு பார்க்கும்போது வெளிநாடு வெளியூருக்கு போய் புழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பான இதாக இருக்கும் அதே மாதிரி தெரியாத அதாவது வேற்று மொழி பேசக்கூடிய நான் தமிழ் பேசுகிறேன்னா தெலுங்கு பேசுகிறவங்கனாலேயோ கன்னடம் பேசுகிறவங்கனாலேயோ மாதிரி பேசுகிறவங்களாலையோ ஒரு மாற்று மொழி பேசக்கூடியவர்கள்னாலேயும் சில ஆதாயங்கள் கண்டிப்பாக உங்களோட தொழில் ரீதியாவோ முன்னேற்றம் ரீதியான விஷயங்கள் நடக்கும் இதை தவிர்த்து உங்களுக்கு கோர்ட் வழக்கு எதா இருந்து முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக வரும் அதே மாதிரி வெளிநாட்டில் நீங்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு பெண்டிங்காக இருந்த பேமெண்ட்ஸோ ஏதாவது ஒரு பெண்டிங் விஷயங்கள் நடந்திருந்தாலோ அதே மாதிரி வீசாவுக்காக நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னாலும் இந்த விஷயங்கள் சரியாகுங்க இது இல்லாமல் நீங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் அடுத்து ஒரு டெக்னாலஜி ரீதியான படிப்புகளில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க புது புது விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அதே மாதிரி அடுத்த லெவலுக்கு வரும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் நிறைய சொல்லணும் வேறு அதில் அப்படி தான் இருக்குங்க வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்துக்க வேண்டியதும் அதே மாதிரி உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கவனமான வார்த்தைகளை பேசி பயன்படுத்திக்கிறதும் புது புதுசாக எந்த ஒரு பிரச்சனைகளுக்குள்ளேயும் போய் மாட்டிக்காமல் பின்னாடி யாத்தையாவது மோதணும்னு நினச்சா நேரடியாக போய் மோதிக்கிறது நல்லது ராசி அன்பர்களுக்கு பின்னாடி வழியாக போய் மோதக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது இரவு நேர விஷயங்களில் வெளியே போகாமல் தடுத்துக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கும் உங்கள் குழந்தைகள் இருந்தாங்க ஒரு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கீங்களா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கீங்கன்னா குழந்தைகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லாமல் நீங்கள் இருந்துக்கிறது உங்களுக்கு மன இறுக்கங்களை வந்து குறைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறதும் குறிப்பாக நீங்கள் பதிகம் படித்தே ஆகணும் நீங்கள் விடாமல் பதிகம் படிச்சுட்டே வர்றதும் இதை தவிர்த்து நீங்கள் கோயில்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் உறுதியாக நீங்க பண்ண வேண்டியது வந்து இதுக்கு போயிருங்க குச்சனூர்னு சொல்லிட்டு தேனி மாவட்டம் குச்சனூருக்கு போயிடுறதும் அதில் போய் நீங்கள் எண்ணெய் அலங்காரம் எண்ணெய் காப்புன்னு சொல்லுவாங்க அந்த குச்சனூரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு போய் எண்ணெய் காப்பு சாத்திட்டு உறுதியாக செஞ்சுருங்க இதை ஏன்னா இப்போ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அஷ்டம குருவாக இருக்கட்டும் அஷ்டம சனீஸ்வர பகவானாக இருக்கட்டும் இவங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கெடுப்பலன்களை கொடுக்கணுங்கிறது விதி ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கும்போது போது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் சரிங்களா அப்படிங்கும்பொழுது இதை நீங்கள் குச்சனூரில் போய் செஞ்சுட்டு வர்றதும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கௌமாரி அம்மனை போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றதும் நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கப்புறமா நீங்க செஞ்சுக்க வேண்டியது எண்ணெயை தொடர்ந்து உங்களுடைய நாட்கள் வரும்பொழுது ஒருவேளை சனியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும்னா எண்ணெயை ஒரு இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு பக்கத்தில் உள்ள சிவாலயத்துக்கோ அப்படி இல்லை நீங்கள் நெய் இருந்தது அப்படின்னா நெய் வாங்க வசதி இருந்ததுன்னா நெய் வாங்கி கொடுத்து அதையும் தலையை இருபத்தேழு தடவை கொடுத்துட்டு பெருமாள் கோயிலுக்கு கொடுக்குறதும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய கோயில் ரீதியான விஷயங்கள் என்னென்னா நீங்கள் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் பெண்களாக இருக்கிறவங்க போயிட்டு வர்றதும் அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த இந்த ஜாதகராசி அன்பர்களுக்கு இப்போ உண்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருந்தே தாந்திரிக ரீதியான விஷயங்கள் என்ன பண்ணலாம் இது பேர் மாயக்கண்ணாடி தாந்திரிகம்னு பேருங்க இந்த மாயக்கண்ணாடி தாந்திரிகம்ங்கிறது என்னன்னா அந்த காலங்களில் வேற வேற மாதிரி இந்த பெல்ஜியம் கிளாஸ் இதெல்லாம் வச்சு பண்றது உண்டுங்க மலையாள முறைப்படி பட் இன்னைக்கு நார்மல் கிளாஸ் இருந்தது அப்படின்னா ஒரு புது புது கண்ணாடி ஒன்று வாங்கி வச்சுக்கிறது அந்த புது கண்ணாடியை வந்து சுவாமி இடத்துல வச்சுக்கிறது இந்த சுவாமி இடத்துல இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இதை நீங்கள் செய்யலாம் குறிப்பாக நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் நேரத்தில் வந்து குளிச்சுட்டு வந்துடுறது குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அந்த கண்ணாடியை எடுத்து உங்கள் முகம் பார்த்து நீங்கள் மனசார உங்கள் முகம் பார்த்துட்டே அதாவது இந்த டயத்தில் கண்ணு மூடக்கூடாது கண்ணு மூடாமல் நீங்கள் மனசார செய்ய வேண்டியது ஓம் வக்கரதுண்டா எஹும் ஸ்வஹான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறது அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக்குன்னு சொல்லிக்கிறது உங்கள் குலதெய்வம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரியாக இருந்ததுன்னா உங்கள் அங்காள பரமேஸ்வரி சரிகான்னு நீங்கள் சொல்லிக்கிறது இல்லை சாஸ்தாவாக இருந்தால் சாஸ்தா சரிகான்னு சொல்லிக்கிறது அதுக்கப்புறமா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடம் தெரிஞ்சு அந்த குலதெய்வம் அந்த இஷ்ட தெய்வம் ஒருவேளை உங்கள் இஷ்ட தெய்வம் வந்து அம்பாள் தான் இருந்ததுன்னா அந்த அம்பாளோட மூல மந்திரத்தை கேட்டிங்கன்னா அந்த ஜோதிடர் சொல்லி கொடுப்பார் சொல்லி கொடுக்கணும் ஆக்சுவலாக அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அதையும் தெரிஞ்சுன்னா அந்த மந்திரத்தையும் சொல்கிறது அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிறத மனசார சொல்லிகிட்டே வர்றது இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் அதே போல் ஒரு படபடப்புனால தேவையில்லாத வேகமாயி தப்பு தப்பாக பேசாமல் இருக்கிறதுக்கு இந்த மந்திரங்கள் உதவி செய்யும் இதோட சேர்த்து ஓம் சிவசிவோம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் என்ற மந்திரத்தை வசிய மந்திரத்தையும் நீங்கள் சொல்கிறது வசியம் என்பது தமிழில் வந்து அன்பு என்பது பொருள் அப்படிங்கும்போது ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே என்பதே இதற்கு அர்த்தம் சரி அதனால் ஓம் இப்போ நீங்கள் வசி வசினிங்கன்னா சிவ சிவன்னு வரும் அதே மாதிரி சிவ சிவன் நான் வசி வசின்னு வரும் ஓம்காரமே ஓம் சிவசிவோம் ஓம் ஓம் சிவசிவோம் ஓம் ஓம் சிவசிவோம் அந்த மந்திரத்தை அந்த கண்ணாடியை பார்த்துட்டே நீங்கள் சொல்லிட்டு வர்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பாக உறுதியாக உங்கள் வீட்டில் வந்து இந்த காலங்களில் இது ஒரு வருஷம் மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் வரக்கூடிய இந்த மூணு ஆண்டுகள்லையும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கணபதி ஹோமம் பண்ணிக்கிறதும் மகாலட்சுமி ஹோமம் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி இந்த இந்த டயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நவகிரக சாந்தி ஹோமம் உங்கள் வீட்டில் செய்யாதீர்கள் அப்போ நீங்கள் நவகிரக பிரீத்தி ஹோமம்னு இருக்குது நவகிரக பிரீத்தி ஹோமம்னு ஒன்று உண்டு அதை பிரீத்தி பண்ணுறதுங்கிறது வேறு சாந்தி பண்ணுறதுன்றது வேறு ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரி ஜாதக ரீதியாகவும் அதே மாதிரி ஹோமங்கள் ரீதியாகவும் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் எங்கள் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அதாவது நம்ம கடகராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி இருக்குங்கிறத விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பார்